புனித வனத்து பவுல் முதல் வனவாசி. இவர் நெசவாளர்களின் பாதுகாவலர். எகிப்து நாட்டில் தபேஸ் என்னும் ஊரில் 229 வனத்து பவுல் பிறந்தார். தமது 15 வயதில் பெற்றோரை இழந்தார். செசார் தீசியூஸ் என்ற கொடுங்கோல் மன்னன் கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தினான். மன்னன் தீசியூஸிடமிருந்து தம்மை காத்து கொள்ள விரும்பி செங்கடலுக்கு அருகில் தேபேஸில் உள்ள பாலைவனத்திற்கு சென்று தனி ஜபம், தொடர் ஒருத்தல் முயற்சி மற்றும் காட்சி தியானத்தில் தன்னை கரைத்தார். கடவுள் தன் அன்றாட தேவையை பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையின்படி கடவுள் அவருக்கு அருகில் பேரீச்சை மரம் ஒன்றை முளைக்கச் செய்தார். பேரீச்சை பழங்களை உணவாகவும் அதன் கிளைகளை உடையாகவும் பவுல் பயன்படுத்தி கொண்டார். கடவுள் நீரோடை வழியாகவும் காகத்தின் மூலமாகவும் ரொட்டி துண்டை கொடுத்து அவரது பசியை ஆற்றினார். பாலைவனத்தில் பாடி திரிந்த பவுலை பற்றி அறிந்த புனித அந்தோனியார் புனித பவுலை சந்தித்த போது, புனித அத்தனாசியார் உமக்கு கொடுத்த அங்கியால் என்னை போர்த்தி புதைக்க வேண்டும் என்றார். ஆனால் புனித அந்தோனியார் அங்கியுடன் திரும்பி வரும்பொழுது புனித பவுல் இறந்துவிட்டார்.